சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு தேங்காய் இல்லாம எப்படி தேங்காய் சட்னி பண்றது அப்படிங்கறது பார்க்கலாம் அதுக்கு வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோம் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் உங்க காத்துக்கு அந்த மாதிரி ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க வெங்காயத்தை நீள வாக்குல கட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நீள வாக்குல கட் பண்ணிக்கங்க குருவடைச்சிட்டி வெச்சுக்கங்க அதுல வந்து कट पन्ना पेरी वाला क्या ऐड करने का कुछ माँ आय लेते थे ना कुछ माँ लाइट आ वाला ना फोड़ो कुछ ना तुम्हें इंजी तुम्हें पत्थर लगा उनका कार्टर करने मरी तुम्हें करेला प्लेट ऐड करने का ना अल्लाह वाले चलते थे ना कुड़ा एक आरा कप्पू पोट कर लाइट करने का தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கங்க லைட்டா கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கங்க அவ்வளவுதான் நம்ம ஜார்ல சேர்த்து அரைச்சுக்கலாம் நம்ம வணக்கனத ஒரு ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம் फ्रेंड्स நம்மளோட தேங்காய் இல்லாம தேங்காய் சட்னி ரெடி ஆயிச்சு फ्रेंड्स இதுக்கு ஒரு தாளிதம் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல ஆயில் விட்டுக்கங்க கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வெல்லம் உண்டு கொஞ்சம் கடலை பருப்பு கருவேப்பிலை ஒரு வர மிளகாய் நம்மளோட தேங்காய் இல்லாத தேங்காய் சட்னியில ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோட சூப்பரான தேங்காய் இல்லாமே நம்ம ஒரு தேங்காய் சட்னி இன்னைக்கு ரெடி பண்ணிருக்கோம் இது நல்லா இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணா தொட்டுக்கலாம் இந்த ரெசிபியை நீங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க ஏதாவது கமெண்ட் இருந்தா சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் थैंक यू